எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், டஸ் ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட், முயற்சி திருவினை ஆக்குமா? இந்த பழமொழி நம்ம கேட்டிருக்கோம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போது ஏதாவது முயற்சி செய்துட்டே இருந்தால் அது நம்ம பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்துடும் இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் அர்ஜுனன் வந்து இந்த வில் வித்தையில் நான் நம்பர் ஒன்னாக ஆகணும்னா என்ன பண்ணணும்னு துரோணாச்சாரியரை கேட்குறாரு. அவர் சொல்லிக் கொடுக்குறதுன்னா, அபியாஸ் அர்ஜுனா அபியாஸ், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் பண்ணால் நீ பர்ஃபெக்ட் ஆகிடுவேன். இன்றைக்கும் அம்பு வில்லுன்னு நம்ம பேசணும்னா அர்ஜுனனை தான் சொல்கிறோம். ஸோ அங்கே அது கரெக்டாக இருந்திருக்கு. அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து, ஸ்கூலில் படிக்கிற குழந்தைக்கு மேக்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளமை ஒரு 10-15 எக்ஸாம்பிள்ஸோடு போட்டு போட்டு பார்க்கும்போது, எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கும்போது, இன்றைக்கி வராத அந்த மேத்தமெட்டிக்ஸ் நாளடைவில் வந்துடுது. அதே மாதிரி எந்த ஒரு பழக்கமும் அப்படி தான். இப்போ நீச்சல் ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரியல, தண்ணியில் போட்டு அதுக்கு ஒரு ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு மாஸ்டர்லாம் வச்சு காலப்போக்கில் பண்ண பண்ண அது வந்துடுது. நம்ம தலைப்பு என்ன? முயற்சி திருவினை ஆக்குமா? அதுதான் கேள்வியே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ரோவெர்ப், இந்த பழமொழியே கரெக்டா அப்படின்னு தான் பார்க்குறோம். எல்லாரும் அப்படியே சொல்கிறோம், நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம், இது உண்மை மாதிரியும் தெரியுது. ஆனால் கரெக்டானா ரொம்ப கரெக்ட் கிடையாது. ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய பழமொழி என்னவாக இருக்கும்னா, ப்ராக்டிஸ் வித் ஃபீட்பேக் அண்ட் கரெக்ஷன் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ராஜயோகத்தை வச்சே சொல்லலாம். இப்போ ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்லித்தராரு? இந்த ராஜயோகமே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, மன்மனா பவ, தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையாக சிவனை நினைவு பண்ணுறது, இதுதான் ராஜயோகம். இது நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க, கரெக்டா? அப்போ நம்ம ஆத்மானு புரிஞ்சுக்கிறோம், நமக்கு சொல்லி கொடுத்த விதத்தில் கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். ஆரம்பம் என்னையே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, நான் வந்த புதுசில் என்ன பண்ணுவேன்னா, ஆத்மாவுக்கு நான் இங்கேருந்து பரமாத்மா பரந்தாமத்துக்கு போயிட்டு பரமாத்மா கனெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு அவரை வர சொல்லுவேன். நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்க, நீங்கள் அதானே சொல்கிறீங்க, குழந்தை கூப்பிட்டா வருவேன், வாங்க. அப்போது என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, நான் என்ன பண்ணுறேன்றதை ரொம்ப வருஷமாக இந்த நாலேஜில் இருக்கிற பிரதர்ஸ் கிட்ட டிஸ்கஸ்லாம் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை, இங்கே தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி தான், நம்ம தேவைக்கு தான் நம்ம போகிறோம், 63 ஜென்மமாக பாவம் நம்ம தான் பண்ணி வச்சுருக்கிறோம், பாவம் அழிக்க வேண்டியது நம்மளோட வேலை, நம்ம தான் பரமாத்மா பிறந்தாம அழிக்க போனோம், இந்த உடல்லையே ஆத்மாவை வச்சுக்கிட்டே நீங்கள் கனெக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்காது, ஆத்மாவை சாந்தி தாமத்துக்கு தான் கொண்டு போகணும். அப்போ இது கரெக்ஷன், சரி பண்ணிட்டோம், ஓகே. அப்புறம் பரமாத்மா என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் இந்த நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சில பேருக்கு இந்த ரெட் லைட் வச்சாதான் மெடிடேஷனே வருது. பரமாத்மா என்ன சொல்கிறார், இந்த ரெட் லைட்டை தாண்டி யாரும் எங்களை சாந்திதாமத்துக்கே வர்றது இல்லை அப்படின்னு ஒரு வாணியில் சொல்கிறார். அப்படின்னா நான் அந்த ரெட் லைட்டையே முறைச்சுன்னு இருக்கிறாங்க, அதுதான் சிவன் நினைக்கிறாங்க, தப்பு. அப்போ அதை ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்களா, நம்ம பர்ஸில் நம்ம அப்பா அம்மா மனைவி குழந்தைங்களோட ஃபோட்டோ வச்சிருக்கோம் வச்சுக்கலாம், அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது உடனே நினைவு குழந்தைகிட்ட போய்ட்டு தான் இல்லையா, இந்த ஃபோட்டோவே மறைச்சு பார்த்துட்ருக்கோம். அப்படி இல்லை, இந்த லைட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணோம், சாந்தி தாமத்தில் இருக்கிற இறைவனை ஞாபகம் வரணும், அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். அப்போ ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், அப்படியே கண் அப்படியே ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி, அப்படி இல்லாமல் நான் பண்ணுறது கரெக்டாக, நிறைய பேரோட ஃபீட்பேக்கும் வாங்கணும். அப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது என்ன பண்ணோம், கொஞ்சம் பேர் தூக்கத்தை தூங்கிடுவாங்க. தூங்கிறது மெடிடேஷன் கிடையாது, ராஜயோகம் கிடையாது, விழிப்போடு இருக்கிறது தான் ராஜயோகம். அப்போது என்ன பண்ணோம், காலங்காலத்தில் எழுந்து குளித்து உட்காந்தா நல்லாயிருக்கும், இல்லை நம்ம நைட்டு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் அதை மாற்றி வேறு ஒரு ஷர்ட் ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்து மெடிடேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது விழிப்போடு இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணால் நல்லது, ஓகேவா? அடுத்தது நினைவு பண்ணுறேன்ற பேரில் வேறு ஏதோ பற்றி யோசிக்கிறது, பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறது, குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது, அப்படி தான் கொண்டு போய்டும். மனசு அலப்பாயிறது தானே, மனசோட வேலையை எண்ணங்களை உற்பத்தி பண்ணுறது தானே. இப்போ கனவு காண்றது ராஜயோகம் கிடையாது, இது இதையும் நீங்கள் சரி பண்ணும். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, பரமாத்மா சொல்லக்கூடிய அந்த வாணியை பேரலலாக படிக்கணும், அதுலேருந்து ஃபீட்பேக் வாங்கிக்கணும், நம்ம பண்ணுற ராஜயோகத்தை கரெக்ட் பண்ணிட்டே வரணும், ஃபைன் டியூனிங் ஃபைன் டியூனிங் ஃபைன் டியூனிங் பண்ணிட்டே வரணும். அப்போ பரமாத்மா என்ன சொல்கிறாரு, சரிப்பா நீ விழிப்போட இருக்க, கனெக்ஷனில் இருக்க, ஆனால் கனெக்ஷன் என்ன பண்ணுறோம், என் வாழ்க்கை சரியில்லை, எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை, வெறும் பிரச்சனையும் பேசாத, விதி ரூபமாக நீ ஆச்சு நான் ஆச்சுன்னு அந்த மாதிரி கனெக்ஷனில் வா, மெய் மறந்து போன ஸ்டேஜுக்கு வா. அப்போ என்னாகவும், பாவம் எரிக்கப்படும், பாவம் எரித்தா உன்னோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும்,
இப்ப கலைகள் 12 மேல கொண்டு போயிட்டா இங்கே நீ சொர்க்கத்தை அனுபவிப்ப அப்படின்னு பரமாத்மா நிறைய சொல்ற. சரியா? அப்போ ஒன்னு ப்ராக்டிஸ் பண்றோம், எனக்கு கட்சிச்சு பார்த்த வழி அப்படியே போறதுன்றது வந்து கரெக்டா இருக்குமானா கிடையாது. இதை ஃபைன் டியூனிங் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும், ஃபீட்பேக் வாங்கணும். நான் பண்ற பாருங்களேன் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க காலம்புரை பண்ற யோகா அன்னைக்கு நைட்டு படுக்க போற வரைக்கும் அந்த சார்ஜ் இருக்கணும்ன்றாரு. அப்ப சார்ஜ் எங்கே டிப்ளீட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன் குறையுது, ஏன் சாந்தரத்துக்குள்ள உணவு அந்த செம்பி இல்லாமல் போயிடுது, அது செக் பண்ணணும். எங்கிருந்து லீக் ஆகுது அது செக் பண்ணணும். பரமாத்மா சொல்ற அதீந்திரிய சுகம் அடையணும்ன்றாரு. அதீந்திரிய சுகம் நான் என்னென்ன நிறைய பேர் அனுபவம் பண்ணல, அப்படின்னா ஏன் என்ன பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் வரல, இப்படி நம்ம ஒன்னு ஒன்றையும் செக் பண்ணிட்டே இருக்கணும். சரி, சொல்லி கொடுத்துட்டாங்கப்பா தனி ஆத்மானு புரிஞ்சு. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லும்போது நிறைய பேர் எப்படி மெடிடேட் பண்ணணும் இன்னைக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம இதில் ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் ஹவு டு மெடிடேட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். இதை பார்த்து நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெஸ்ட் ஐடியானால் ஏதாவது நியரஸ்ட் சென்டருக்கு போயிட்டு 7 days கோர்ஸும் கற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு எப்படி மெடிடேட் பண்ண. ஏன்னா எப்பவுமே தெரியாதது யாராவது சொல்லி கொடுத்தா நல்லதில்லை. இப்போ சைக்கிள் ஓட்டுறது வந்து யாராவது நம்மளை பின்னாடி பிடிச்சிக்கிட்டா தான் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு தெம்பே இருக்கும் இல்லை. நம்மளே உட்காந்து ஓட்டுறதுன்னு போது கண்டிப்பாக பயந்து 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 ஓட்டணும், ஓட்டுவோமா ஓட்ட மாட்டோமா இருக்கா இல்லையா? அப்போது ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்டான்னு கேட்டால் இல்லை, கரெக்டு தான், அந்த அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபீட்பேக் வாங்கிக்கணும், கரெக்ஷனும் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம சென்றடைய வேண்டிய கோல் கரெக்டாக சேர முடியும். இது ராஜயோகத்துக்கு மட்டும் இல்லை, பர்சனல் லைஃபுக்கும் பொருந்தும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ டயபெட்டிக் பற்றி சொல்கிறேன். பொதுவாக நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா டயபெட்டிக்னு கண்டுபிடிச்ச உடனே சொல்கிறேன், டைரக்ட் சுகர் எடுத்துக்காதீங்க, டீயில் சக்கரை போடாதீங்க, ஸ்வீட்ஸாக சாப்பிடாதீங்க. இது பொதுவாக சொல்கிறது எல்லாருக்கும் அப்படி தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ண, ஒரு சீனியர் டயபெட்டாலஜிஸ்ட்டை பேசினேன். அப்போ அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் சொல்கிறார். சின்ன வயசாக இருக்கும்போது அது டயபெட்டிக் இல்லாத காலங்களில் இப்போ பாருங்களேன் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க, உடனே ஒரு நாக்கு ஒரு சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா, அந்த டைமே உடம்புல கண்ணாமனான இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகிடுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் சாப்பிட போகிறான் அப்படின்றது உடம்புக்கு மெசேஜ் போயிடுச்சு. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இப்படி போமா ரே, இப்படி போய் இப்படி இறங்குமா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. அதாவது நீங்கள் இப்போ ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ள அது பேர்ன் ஆகி குளுக்கோஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சிடும். அந்தளவுக்கு உடம்புல இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகிட்டு. இந்த டயபெட்டிக்குன்றவங்களோட ப்ராப்ளம் என்னென்னா, இந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்படி ஆகும்னு வச்சுக்கோங்களேன், வரும், அதாவது அது ப்ரொடியூஸ் ஆகிறதே கம்மி, அதுக்கு குவாலிட்டியும் கம்மி. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா அதை பேர்ன் ஆகி குளுக்கோஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற அந்த டைம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 hours வரைக்கும் ஆகுன்றார். அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறார், நீங்கள் ஒரு டீயில் சக்கரை போட்டு ஒரு கலக்காதால வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் ஒரு சுகர் செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நான் சொல்கிறேன் டயபெட்டிக் பேஷண்ட் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு 100 வேல்யூ காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சக்கரை போட்டு ஒரு டீ குடிச்சு பாருங்கள், ஒரு 1.5 hours, 1 hour அப்புறம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், அது வந்து 200-300 காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களோட இன்சுலின் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கா, அதான் டயபெட்டிக்னு சொல்கிறோம். ஆனால் அதுவே வேறு ஒன்றுமே சாப்பிடாமல் 4 hours கழிஞ்சு திருப்பி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி 100 வந்துடும். அப்படின்னா என்ன, நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணுற இன்சுலின் ஃபாஸ்ட்டாக குழந்தை டைமில் வந்து அப்படி போய் இப்படி வந்த மாதிரி இப்போ ப்ரொடியூஸ் ஆகலை, ஆனால் மிதமாக ஒரு 3 hours வருது. அப்போ அவர் சொல்கிற விதம் என்னென்ன, இப்போ இந்த டைரக்ட் சுகர் தான் ப்ராப்ளமானா இல்லை, 3 hours அது சரியாயிடுது, பிரச்சனை கொழுப்பு தான்றார். அவர் என்ன சொல்கிறன்னா, கொழுப்பு வந்து ஃபேட்டு கரெக்டா, அந்த ஃபேட்டு பேர்ன் ஆகி கடைசி அதுவும் குளுக்கோஸாக வந்து தான் இதாகுது. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அது வந்து 1 வாரம் 10 days ஆகுது அந்த பேர்ன் பண்ணி போகிறதுக்கு. இதே வெஜிடபிள் ஃபேட்டு சாப்பிட்டீங்கன்னா 3-4 days ஆகுதுன்றார். அப்போது 3-4 days அது இருக்கு உடம்புக்குள்ளேயே இருந்துன்னு, இதுதான் டேஞ்சரு. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணலைன்னா சுகர் கணாமனான்னு இருக்கும். அவங்க எல்லா பேஷண்ட்டும் அவங்கள்ட்ட வந்து கேட்குறது தானே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சுகர் சாப்பிட்றதே இல்லை, டீயில் சேர்த்துக்கிறதே இல்லை, ஸ்வீட் சாப்பிட்றதே இல்லை, நான் நீங்கள் கொடுக்குற மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு ஏன் சுகர் எப்போ பார்த்தாலும் 200-300 இருக்குதுன்னு கேட்கும்போது இதுதான் ஒரு பதிலாக சொல்கிறேன். அப்படின்னா என்ன, நமக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க இதுதான் கரெக்டுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், என்னது சக்கரை சாப்பிட மாட்டோம், டீயில் போட்டுக்க மாட்டோம், ஆனால் நாலேஜ் இல்லாதனால கொழுப்பு உள்ளவங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கும், அப்பவும் சுகர் இருந்துனே இருக்கும் கரெக்டாக. அப்போ என்ன ஆகணும், நாலேஜ் வாங்கிக்கணும், ஃபீட்பேக் வாங்கிக்கணும், நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், பொதுவாக இதெல்லாம் டயபெட்டிக் இருக்கு, ஏன்னா எனக்கு இருக்குது, நான் அதுக்கு சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். இப்போ டயபெட்டிக்கில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாக்கிங் போகணும், பிரிஸ்க் வாக்கிங் போகணும், 45 minutes வாக்கிங் போகணும் அப்படின்றாங்க.
நான் என்ன பண்ணேன், என் லைஃப் டைம் சிஸ்டமே மாதிரி ஸ்டைலே மாற்றிக்கிட்டேன். காலம்பரை 8 மணிக்கு 8:30 குழந்தைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு காலம்பரை ஒரு வாக்கிங் போவேன். அது 9 மணி வரைக்கும் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூலில் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 1 hour வாக்கிங் போவேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் போகிற ஒரு மங்கள் பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்குது. அது ஒரு ரவுண்டு சுற்றினா 600 meters. அது அப்போ 5 rounds சுற்றினா 3 kilometers. அப்போ காலம்பரை ஒரு 3 kilometers, சாயந்தரம் ஒரு 3 kilometers, சர்வசாதாரணமாக நடக்கிறேன் 6 kilometers ஆகிடுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இடையில ஒரு வாட்டி பார்த்தோன்னா பாதத்துக்கு அடியில் பயங்கர வெளி. நான் நினச்சேன் சுகர் அதிகமாகிடுச்சோ. திருப்பி போய் டாக்டர்லாம் பார்த்தோன்னா இதுக்கும் சுகரும் சம்மந்தமே இல்லை. அப்போ கேட்டால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னா, வாக்கிங் போகிறேன், எப்போல்லாம் போகிறீங்க, காலம்பரம் போகிறேன், சாயந்தரம் போகிறேன். சில டைம் என்ன ஆகிடுனா, சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு வாக்கிங் போனால் வீட்டுக்கு நான் வரும்போது 9:00 ஆகிடுது. நிறைய ஃபோன் கால்ஸாக பேசினே இருக்கோமா, டைம் வாக்கிங் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அவர் சொல்ல இந்த மாதிரி ஓவராக நடக்கும்போது பாருங்களேன், நம்ம வயசு கூடுது, இப்போ 46 வயசு ஆகுது. ஒரு நாளுக்கு நீங்கள் 10 kilometers 20 kilometers நடக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறாரு அவர். இது நடந்ததுனால், அதிகமாக நடந்ததுனால வந்த பிரச்சனை, இதை நீங்கள் நடக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, உங்களை நடக்க சொன்னால் ஒரேடியாக நடந்துன்னு இருப்பீங்களான்னு டாக்டர் கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணோம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட், கரெக்ட். ஆனால் பண்ணுறோன்ற பேரில் அதிகமாக பண்ணிட்டா அதுவும் கரெக்ட் இல்லைல்ல. ஸோ அதான் சொல்கிறேன், எல்லாமே ஃபைன் டியூனிங் பண்ண, எந்த வேலையும் பண்ணுங்க, அது லௌகிகமாக இருக்கட்டும் அலௌகிகமாக இருக்கட்டும், இடையில செக் பண்ணுங்க, நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, நம்ம போயிட்டு இருக்க பாதை கரெக்டு தானா, இதோட ஃபைன் டியூன் பண்ணணுமா. அப்போ அதில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கேன். இப்போ நான் இந்த நாலேஜ் 20 வருஷம் இருந்தால் கூட, நான் இருக்கிறது 9 வருஷமாக தான் இருக்கேன், 20 வருஷம் 25 வருஷம் இருக்கவங்க கூட அடிக்கடி நான் கான்வெர்ஸ் பண்ணுவேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி 10 நாளுக்கு ஒரு வாட்டியாவது பேசி அவங்கக்கிட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். நிறைய வாட்டி சிஸ்டர் சிவானி இது சூரஜ் பாய் இந்த மாதிரி பெரியவங்களோட வீடியோலாம் கேட்குறேன் நான். ஏன், அவங்க நம்மளோட நிறைய வருஷமாக இருக்காங்க இந்த சிஸ்டமில். அப்போ அவங்க இதெல்லாம் அடிபட்டு அனுபவங்களில் கற்று வச்சுருந்துருப்பாங்க. அது நம்ம டைரெக்டாக எடுக்கும்போது ஈஸியாகிடும். சரியா, இப்போது ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்ன்ற பழமொழி கரெக்டாக இருந்தால், ப்ராக்டிஸ் வித் கரெக்ஷன் அண்ட் ஃபீட்பேக் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்ன்றது ரொம்ப கரெக்டான பழமொழியாக இருக்கும். அதனால் கண்மூடித்தனமாக ஏதாவது ஒரு பழக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க, அடிக்கடி செக் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.